வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு முரணாக செயல்பட்ட மினுவாங்குட போலீஸ் நிலைய சாரதி பணியிடை நிறுத்தப்பட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு முரணாக செயல்பட்ட மினுவாங்குட போலீஸ் நிலைய சாரதி பணியிடை நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ஜோகன தெரிவித்துள்ளார். மினுவாங்குட போலீஸ் நிலையத்தில் சாரதியாக பணிபுரிந்து வந்த உத்தியோகஸ்தர் ஒருவர் தனிமைப்படுத்தல் முகாமிலிருந்து தப்பி வந்து கலுத்துறை நகரத்துக்கு சென்று மது அருந்தி வீதியில் கிடப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பில் அவதானம் செலுத்திய போலீஸ் தலைமையகம் போலீஸ் ஒழுக்காற்று சட்ட விதிகளுக்கு அமைய அவர் தற்காலிக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். மாதந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்தியசாலைகளில் மாதாந்த சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கான மருந்துகளை அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மாதாந்த சிகிச்சைகளின் போது காணப்படும் மக்கள் நெரிசலால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மாதாந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான மருந்துகள் இன்று முதல் அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் கம்பக்கம் மற்றும் கொழும்பு மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலக்கு கடன் திட்டத்திற்காக மத்திய வங்கி நிதி ஒதுக்கியுள்ளது. COVID-19 நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான இலக்கு கடன் திட்டத்தின் கீழ் 17,500 கோடி ரூபாய்களை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளது. வீழ்ச்சி கண்டுள்ள வர்த்தக வியாபார நடவடிக்கைகளை மீட்டெடுக்க இந்த இலக்கு கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் COVID-19 பரவல் ஏற்பட்டதன் பின்னர் கடந்த 6 மாத காலமாக நடுத்தர தொழிலாளர் விவசாயிகள் என பலர் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் நாட்டின் பொருளாதாரத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடி நிலைமைகளிலிருந்து மீளும் விதமாக COVID-19 நெருக்கடியிலிருந்து மீண்டு சௌபாக்கியமான நாட்டினை கட்டியெழுப்பும் கடன் திட்டத்தின் கீழ் 15,000 கோடி ரூபாய்களை மத்திய வங்கி ஒதுக்கியிருந்த போதிலும் தற்போது பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய இந்த தொகையை மேலும் 2,500 கோடி ரூபாய்களினால் அதிகரிக்க மத்திய வங்கி தீர்மானம் எடுத்துள்ளது. அதற்குமே 17,500 கோடி ரூபாய்களை இலகு கடன் திட்டத்திற்காக மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பிகே தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமையினால் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் மரம் முறிந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் லெந்துளை அகிருக்கந்தி பகுதியில் இன்று அதிகாலை பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் அவ்வீதி ஊடான போக்குவரத்து தடைப்பட்டது. இதனையடுத்து அப்பிரதேசவாசிகள் மற்றும் லெந்துளை போலீசார் ஆகியோர் இணைந்து வீதியின் குறுக்கே விழுந்த மரத்தினை வெட்டி அகற்றியதை அடுத்து போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. குறித்த மரம் முறிந்து விழுந்ததால் சுமார் 3 மணித்தியாலத்துக்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. இதனால் டயகமா, அக்ரைப்பத்தனி, மொராயா ஆகிய பகுதிகளுக்கு சென்ற பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். குறித்த மரம் தொலைபேசி இணைப்புகள் மீது விழுந்ததால் அப்பகுதிக்கான தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 20வது திருத்தம் தொடர்பில் அமரபுர மகா சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. 20வது திருத்தம் அபிவிருத்தி அடையாத பழங்குடி சமூகம் ஒன்றை உருவாக்கும் என அமரபுர மகா சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை அமரபுர மகா சங்கம் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் 20வது திருத்தம் கருத்து மற்றும் செயற்பாட்டு சுதந்திரத்தை மோசமாக பாதிக்கும், இது இறுதியில் எதேச்சதிகாரம், கண்மூடித்தனமான குடும்ப ஆட்சி ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும்,
நிபுணர்கள் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளது போல சில பலவீனங்கள் உள்ள போதிலும் 19வது திருத்தம் அரசாங்கம் தெரிவிப்பது போல பிற்போக்குத்தனமானது இல்லை. 20வது திருத்தம் தேவையில்லை, அது பழங்குடி சமூகம் ஒன்றை உருவாக்கும் திருத்தம். குறித்த புதிய நகல் தேர்தல் நீதி மற்றும் நீதித்துறை குறித்த சுயாதீன பொறிமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நீதி கோருவதற்கான மக்களின் உரிமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். 20வது திருத்தம் மோசடி ஊழலுக்கு வழிவகுக்கும். நாட்டுக்கு புதிய அரசமைப்பே அவசியம். 20வது திருத்தத்தினை அரசு நிறைவேற்றக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய உளவு சேவையின் பிரதானியும் முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளருமான பிரிகேடியர் சுரேஷ் சலே 2015 ஆரம்பத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு பேரவையில் விடயங்களை முன்வைத்த போது அதற்கு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது எதிர்ப்பை வெளியிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களிடையே அமைதியின்மை ஏற்படலாம் என தெரிவித்து அதனை அவர் எதிர்த்ததாகவும் அதன் பின்னர் பிரிகேடியர் சுரேஷ் சலேவை இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்ற பிரதமர் ரணிலும் மற்றொரு அமைச்சரும் அழுத்தம் கொடுத்ததாகவும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் மைத்ரிபால சிறிசேன சாட்சியம் அளித்தார். எவ்வாறாயினும் சிஐடி எனும் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊடாக சுரேஷ் சலேவை கைது செய்ய திட்டமிடப்பட்ட நிலையில் தானும் அப்போதைய இராணுவ தளபதியும் இணைந்து கலந்துரையாடி அவரை மலேசிய தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக இடமாற்றம் செய்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்றைய தினம் சாட்சியம் வழங்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தில் ஒருமுறை நிகாப்பை தடை செய்ய பேச்சுக்கள் இடம்பெற்ற போது அங்கு பேசப்பட்ட விடயங்களை பிரதமர் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிப்படுத்தியதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை எனவும் அதனால் அவரை தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு அழைப்பதை நிறுத்தியதாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். இதேவேளை நிறைவேற்றி ஜனாதிபதி என்னும் ரீதியில் தான் வழங்கும் எந்த ஆலோசனைகளையும் பின்பற்றக்கூடாது என அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர்களுக்கு அறிவித்திருந்தார் எனவும் ஆணைக்குழுவில் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கம் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கம் மற்றும் பெபஷுவல் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் பணிப்பாளரான அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணி விடுத்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய வடபெந்திகோவினால் இந்த அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக செயற்பட்ட போது 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதிக்கும் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வோல் ஆண்ட்ரோ அசோசியேட்ஸ் நிறுவனம் மற்றும் பெர்பெச்சுவல் ட்ரஸரிஸ் நிறுவனம் ஆகியவற்றின் காசோலைகளை பயன்படுத்தி கொல்லப்பட்டியில் உள்ள அதிசொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் வசித்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட 11.68 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்தி வாடகை அடிப்படையில் குறித்த வீட்டில் வசிப்பதற்காக சென்றமை ஊடாக லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் விளக்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெண் பிரதி போலீஸ் மா அதிபர் நியமனத்துக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் முதல் பெண் பிரதி போலீஸ் மா அதிபர் நியமனத்துக்கு எதிராக போலீஸ் உயர் அதிகாரிகளால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 14 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் முதல் பெண் பிரதி போலீஸ் மா அதிபராக பிம்சானி ஜாசிங்கராச்சி அண்மையில் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இந்நியமனம் தொடர்பில் 14 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் பதில் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இலங்கை போலீஸ் சேவையில் பெண்களுக்கு ஒதுக்கப்படாத பதவியொன்றுக்கு பெண்ணொருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பெம்சானி ஜாசிங்கராச்சி போலீஸ் திணைக்களத்தின் நலன்புரி பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ரிஜாஜ் பதியுதீன் சிஐடியினரால் விடுவிக்கப்பட்டமையானது நியாயமற்றது என சட்டம் அதிபர் டபுள் டி லிவேரா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினம் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரிஜாத் பதியுதீனின் சகோதரர் ரிஜாஜ் பதியுதீன் சிஐடியினரால் விடுவிக்கப்பட்டமையானது நியாயமற்றது என சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி டபுள் டி லிவேரா தெரிவித்துள்ளார். ரிஜாஜ் பதியுதீன் தொடர்பில் விசாரணை செய்த விசாரணை அதிகாரி உள்ளிட்ட சிஐடி உயர் அதிகாரிகளை சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அழைத்து விசாரணை கோவைகளை பரிசீலித்த போது அவர் விடுவிக்கப்பட்டமை நியாயமற்றது என தெளிவானதாக சட்டம் அதிபரின் செய்தி தொடர்பாளர் அரசு சட்டவாதி நிசார் ஜாரத்ன தெரிவித்துள்ளார். சிஐடி பிரதானி பிரதி போலீஸ் மா அதிபர் பிரஷாப் ரணசிங்கர், சிஐடி பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ், பிரதான விசாரணை அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சுதத் குமார் ஆகியோர் சட்டம் அதிபரை அவரது ஆலோசனை கமையை சந்தித்தனர். இதன்போது ரிஜாஜ் பதியுதீன் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை கோவையை பரிசீலித்த சட்டம் அதிபர் அது சம்பூரணமற்றது என தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் ஒரு மாதத்துக்குள் நிறைவு செய்யும் சிஐடி பிரதானிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கடந்த ஏப்ரல் 14 தேதி ரிஜாஜ் பதியுதீன் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் தினமன் கிராண்ட் ஹோட்டலில் குண்டை வெடிக்க செய்த தற்கொலைதாரி இன்சாப் அகமட்டுக்கும் ரிஜாத் பதியுதீனுக்கும் இடையே இருந்த 7 அழைப்புகளை மையப்படுத்தியே அவர் கைது செய்யப்பட்ட மெய் குறிப்பிடத்தக்கது. மின்னியலாளர்களுக்கு உரிமம் வழங்கல் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக சுகாதார அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமைய மின்னியலாளர்களுக்கு உரிமம் வழங்கல் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை, கம்பாந்துட்டி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மின்னியலாளர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகளே இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. மாத்தறை மாவட்டத்தில் ருகுணு பல்கலைக்கழகத்தின் ரவிநாத் தாகூர் மண்டபத்திலும் தங்கள் நகரசபை மண்டபத்திலும் களுத்துறை நகரசபை மண்டபத்திலும் இவ்விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடாத்த திட்டமிட்டிருந்ததுடன் இவை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளன. குறித்த மாவட்ட மின்னியலாளர்களுக்கான அடுத்த விழிப்புணர்வு பின்னர் அறியத்தரப்படும் எனவும் மேலதிக தகவல்களுக்கு 077-03-99-11-11 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களில் இந்தியாவிலிருந்து பயணிகள் எவரும் மினுமாங்குட தொழிற்சாலைக்குள் வரவில்லை என அடி தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து வந்த அனைத்து ஊழியர்களும் அவர்களது குடும்ப அங்கத்தவர்கள் 341 பேரும் தனிமைப்படுத்தல் நடைமுறைகளை முறையாக பூர்த்தி செய்துள்ளனர் என சுகாதார அதிகாரிகள் வழங்கி உறுதிப்பத்திரத்தை முன்வைப்பதற்கு தயாராக உள்ளதாக மினுமாங்குட ஆடி தொழிற்சாலை தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆடி தொழிற்சாலை நிர்வாகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. 341 ஊழியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கடந்த ஜூன் மாதம் 25, ஆகஸ்ட் மாதம் 8 மற்றும் செப்டம்பர் மாதம் 22 ஆகிய திகதிகளில் 3 தனித்தனி விமானங்களில் இந்தியா விசாகப்பட்டினத்தில் உள்ள எமது கிளையிலிருந்து நாட்டை வந்தடைந்தனர். இவ்வாறு வந்த அனைவரும் தனிமைப்படுத்தலை முறையாக பூரணப்படுத்தினார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்ததன் பின்னர் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் COVID-19 வைரஸ் பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் கையெழுத்திட்ட சான்றிதழ் ஒவ்வொரு நபருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முதல் 2 விமானங்களில் வந்தவர்கள் தத்தமது பிரதேச பொது சுகாதார ஆய்வாளர்களின் மேற்பார்வையின் கீழ் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலையும் முன்னெடுத்துள்ளனர். இதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 22 தேதி வந்தவர்கள் தற்போது சுய தனிமைப்படுத்தலில் உள்ளனர். அவர்களின் சுய தனிமைப்படுத்தல் நிறைவடைந்தவுடன் அதற்கான சான்றிதழும் வழங்கப்படும். எனவே இந்த விடயம் தொடர்பில் விசாரிக்கும் எந்தவொரு அரசாங்க அதிகாரியும் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த 2 மாதங்களில் இந்தியாவிலிருந்து பயணிகள் எவரும் மினுவாங்குட தொழிற்சாலைக்குள் வரவில்லை. அத்துடன் தொற்றுக்குள்ளான ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் குணமடைவதற்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளோம். அதற்கு மிய ரம்புக்கணியில் உள்ள பிரண்டிக்ஸ் தொழிற்சாலை ஒன்று 300 படுக்கைகளை கொண்ட தனிமைப்படுத்தல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது என மினுவாங்குட பிரண்டிக்ஸ் ஆடிய தொழிற்சாலை தெரிவித்துள்ளது. நாட்டில் வாழும் ஒவ்வொரு நபரும் சிறந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றும் போது இலகுவாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ஜாயர் வன்பண்டார தெரிவித்துள்ளார்.
நாட்டு மக்கள் தனிமைப்பட்ட முறையில் சுகாதார வழிமுறைகளை சிறந்த முறையில் கடைபிடிப்பதன் மூலம் கொரோனா பரவலை விரைவில் கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ஜெயருவன் பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா வைரஸ் நிலைமை முடிந்தளவு கட்டுப்படுத்தக்கூடிய மட்டத்தில் உள்ளது. ஆகவே இது தொடர்பில் கவனம் செலுத்தி தனிப்பட்ட முறையில் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியமே நாட்டு பிரஜைகளின் பொறுப்பாகும். எமது நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்பட்டமைக்கு பொது தேர்தல் சிறந்த சுகாதார வழிமுறைகளுக்கு இணங்க நடாத்தப்பட்டமை சிறந்த உதாரணமாகும். ஏனெனில் பொது தேர்தல் காரணமாக கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டது என்ற வகையிலான தொற்றுக்கள் எதுவும் ஏற்படவில்லை. முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதவர்களை கொண்ட உலக நாடுகளினாலேயே இந்த கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியாது போனது. அவர்கள் தத்தமது உரிமையென முகக்கவசம் அணிவதை நிராகரித்தனர், பொது நிகழ்வுகளில் பங்கு பெற்றனர். ஆயினும் எமது நாட்டு மக்கள் மிகச்சிறந்த முறையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியதே கடந்த காலங்களில் அவதானிக்க முடிந்தது. நாட்டு மக்கள் தனிப்பட்ட முறையில் சுகாதார வழிமுறைகளை சிறந்த முறையில் பேணும் பட்சத்தில் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று பரவும் நிலைமையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ஊடகங்களின் பங்களிப்பும் அத்தியாவசியமானதாகும் என குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த மன்னார் பட்டித்தோட்டம் மற்றும் பெரியகடி ஆகிய பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கத்தை அடுத்து மன்னார் மாவட்டத்தில் பட்டித்தோட்டம் மற்றும் பெரியகடி ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை அந்த பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த 3 நாட்களில் 9 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிகள் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் ஆயுர் இல்லத்தில் பணியாற்றிய கட்டட தொழிலாளி ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை அண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களுடன் நெருங்கி பழகி 8 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இந்நிலையில் இயக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தலில் இருக்கும் 6 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தனா சத்தியமூர்த்தி தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் இருந்தும் 320 பேருக்கான கொரோனா பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இயக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமை சேர்ந்தவர்களில் 6 பேரை தவிர ஏனையோருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கா ரணவக்கவுக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி விசாரணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கா ரணவக்க உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் 11 ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிறகு சட்டம் அதிபர் திலீப பேரஸ் சமர்ப்பித்ததை தொடர்ந்து கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி தமித் தொடவத்த இதற்கான உத்தரவை நேற்று பிறப்பித்துள்ளார். 2016 பிப்ரவரி 28 இரவு கொழும்பு ராஜகிரிய பகுதியில் விபத்தொன்றை ஏற்படுத்தி இளைஞர் ஒருவரை காயப்படுத்தியமை தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் டிசம்பர் 11 சாட்சியம் வழங்குவதற்காக மன்றில் ஆஜராகுமாறு மனுதாரர்களின் 5 சாட்சியாளர்களுக்கும் அறிவித்தல் அனுப்புமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கா ரணவக்கா செலுத்தியதாக கூறப்படும் ஜீப் வண்டியை அன்றைய தினம் நீதிபதியிடம் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றது. இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேக்கும் நீர் வழங்கல் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு கொழும்பிலுள்ள நீர்வழங்கல் அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள சுகாதார வசதி குடிநீர் விநியோகம் தொடர்பான அடிப்படை காரணிகள் தொடர்பில் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அத்துடன் எதிர்வரும் 5 வருட காலத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை வழங்கும் செயற்திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. தெற்காசிய நாட்டவர்கள் ஒன்றிணைய வேண்டுமென்ற கொள்கைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வீடமைப்பு மற்றும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என கவனத்தில் கொள்ளப்பட்டது. எனினும் தற்போது அபிவிருத்தி செயற்திட்டங்கள் துரிதமாக முன்னெடுக்கப்படுவது வரவேற்கத்தக்க விடயம் என இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 500 கிலோ மஞ்சள் இந்திய கடலோர காவல் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 500 கிலோ மஞ்சள் இந்திய கடலோர காவல் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மண்டபம் அருகே உள்ள முயல்தீவிலிருந்து இலங்கைக்கு படகில் கடத்தப்பட இருந்த 500 கிலோ மஞ்சள் மூடுகளை இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று மாலை கைப்பற்றியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள முயல்தீவிலிருந்து இலங்கைக்கு மஞ்சள் கடத்தப்பட இருப்பதாக மண்டபம் கடலோர காவல் படைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கடலோர காவல் படை வீரர்கள் ரோந்து படகில் குழுக்களாக பிரிந்து மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் உள்ள தீவுகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதன்போது முயல்தீவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சாக்கு மூட்டைகள் மண்ணெண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. உடனடியாக மண்ணை தோண்டி பார்த்தபோது அதில் 12 மூட்டைகளில் மஞ்சள் இருந்தது தெரியவந்ததை அடுத்து மஞ்சள் மூட்டைகளை கைப்பற்றிய கடலோர காவல் படை வீரர்கள் மண்டபத்தில் உள்ள கடலோர காவல் படை முகாமிற்கு எடுத்து வந்தனர். கைப்பற்றப்பட்ட மூட்டைகளில் சுமார் 506 கிலோகிராம் மஞ்சள் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த கடத்தலுக்காக இலங்கையை சேர்ந்த நபர்கள் யாரும் தீவு பகுதியில் மறைந்துள்ளனரா அல்லது தமிழகத்தை சேர்ந்த கடத்தல்காரர்கள் கடலோர காவல்படை வீரர்கள் தீவுக்குள் வருவதை கண்டதும் தீவுகளில் மறைந்துள்ளனரா என்பது தொடர்பில் கரோர தீவு பகுதிகளில் கடலோர காவல்படையினர் தீவிர சோதனை நடாத்தியுள்ளனர். அத்துடன் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தொடர்பில் வேதாளி, தனுஷ்கோடி, மறைக்காயர், பட்டினம் மற்றும் கீழ்கரை பகுதிகளில் விசாரணை நடத்தப்படுகின்றது. இந்நிலையில் இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணைக்கு பின்னர் மஞ்சள் மூட்டைகளை ராமேஸ்வரம் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினர் போலியான ஆதாரங்களை வெளியிடுமாறு கோரி தண்ணி மிரட்ட முயற்சித்தனர் என இராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரி கணேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் போலியான ஆதாரங்களை வெளியிடுமாறு கோரி தண்ணி மிரட்ட முயற்சித்தனர் என இராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரி கணேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காணாமற் போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட தொடர்பில் பொய்யான தகவல்களை வழங்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழுத்தம் கொடுத்தனர் என குறிப்பிட்டுள்ளார். பிரச்சனைகளில் சிக்க வேண்டாம் எனவும் பிரகீத் எக்ரலிகோட உங்களுடன் கிரிதல இராணுவ முகாமிற்கு வந்தார் எனவும் அதன் பின்னர் அவர் அக்கறை பெற்று முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டார் எனவும் தெரிவியுங்கள் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தன்னை வற்புறுத்தியதாக கணேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோடாபே ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் கர்னல் சமி குணரட்ன எக்ரலிகோடவை கடத்தினார் என தெரிவியுங்கள் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் வற்புறுத்தினர் எனவும் கணேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நான் பொய் வாக்குமூலத்தை வழங்காததன் காரணமாக ஆத்திரமடைந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொலை குற்றச்சாட்டுக்களை சுமத்தி தன்னை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தினார்கள் எனவும் எந்த விசாரணைகளுமின்றி எந்த ஆதாரமுமின்றி தான் 8 மாதம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டேன் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரேமதிலகர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் துமிந்த சில்வா கோடாபே ராஜபக்சவை அதிகம் ஆதரிக்கிறார். அவர் அதிகம் துள்ளி குதிக்கிறார். நாங்களே அதற்கு அனுமதித்தோம் என குறிப்பிட்டார் எனவும் கணேஷ் குணரட்ன சாட்சியம் வழங்கியுள்ளார். தான் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஆதரவளிக்காவிட்டால் தனக்கும் துமிந்த சில்வாவின் நிலையை ஏற்படும் என பிரேமதிலக்கு என்ற உதவி போலீஸ் அத்தியட்சகர் மிரட்டியதாகவும் இராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரி கணேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.